آمين. تنزيل من الرحمن الرحيم. كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون. بشيرا ونذيرا فأعرض أكثرهم فهم لا يسمعون. وقالوا قلوبنا في أكنة مما تدعونا إليه وفي آذاننا وقر ومن بيننا وبينك حجاب فاعمل إننا عاملون. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فاستقيموا إليه واستغفروه وويل للمشركين الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون. إن الذين إذا ما أدري إنهم بارنجل மிக தெளிவாக இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது. அல் குனா வல் அஸ்மா இமான் தோலாபிக்குரிய கிதாபு, அதிலே வருகிறது இந்த அறிவிப்பாளர் வரிசை, ஹசனான அறிவிப்பாளர் வரிசை. அதிலே ஷூபாவிடமிருந்து பக்கியா என்ற அறிவிப்பாளர் கேட்டிருக்கிறார். இந்த பக்கியாவை பற்றி சில விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனம் அது எப்படி என்றால், அவர் அதாவது ஒரு நம்பகமில்லாத அறிவிப்பாளரை தொட்டும் என்று அறிவித்தால் எடுக்கக்கூடாது. ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் எனக்கு சொன்னார் என்று அறிவித்தால் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் உறுதியானவர். அவரை ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் எங்களுக்கு சொன்னார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இங்கே அவர் சொல்கிறார், ஷூபா எங்களுக்கு சொன்னார் என்று சொல்கிறார். ஆனால் இந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமானது. இதில் எப்படி வருகிறது தெரியுமா, பாருங்கள். சஹாபாக்கள் நோம்பாளியாக காலை பொழுதை அடைந்தார்கள். படற்கையில் வருகிறது. சஹாபாக்கள் நோம்பாளியாக காலை பொழுதை அடைந்தார்கள். ரமலானி மாதத்தில் இந்த வேளையில் பிரயாண கூட்டம் வந்து பிறையை நேத்து கண்டதால் சான்று வந்ததால் நபிகளார் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள். இந்த அவர்களுக்கு யாரை பார்த்து முழப்போகுது? முனுக்கிருக்கிற சஹாபாக்களை பார்த்து முழப்போகுது. படற்கை அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு என்ன முழப்போகுது? இரவை சகோதரர்களே, இந்த அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ரசூலுல்லா ஏவினார்கள் என்பதெல்லாம் அது நோன்பு பிடித்திருந்த சஹாபாக்களை பார்த்துத்தான் மீறும். இதே மாதிரி இன்னொரு அறிவிப்பிலே அதிலேயும் இமாம் பைஹக்கி இமாம் ஒரு நுக்தாவை சொல்கிறார். பாருங்கள், இமாம் அபு அவானா என்று நான் சொன்னேன். அபு பிஷ்ர் என்பவரிடமிருந்து ஷூபா கேட்ட மாதிரி, ஹுசைன் கேட்ட மாதிரி அபு அவானா கேட்டது என்று சொன்னேன். அவருடைய இமாம் அவருடைய அபு அவானாவினுடைய பாதையினூடாக இமாம் பைஹக்கிக்கு இந்த ஹதீஸ் கிடைக்கிறது. அதனை எழுதிவிட்டு அதில் எப்படி வருது என்றால், மதீனாவாசிகள் நோம்பாளியாக காலை பொழுது அடைந்தார்கள். மதீனாவாசிகள் அந்த வேளையில் பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டம் வந்து பிறையை கண்டதால் சான்று வந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. ஆனால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அவரை பற்றிய எந்த தரவும் இல்லை. நல்லவரா பொல்லாதவரா என்ற தரவு கிடையாது. ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் என்ற பெயர் மட்டும் இருக்கிறது, அல் ஹசன் இபின் முஹம்மது இபின் இஸ்ஹாப். அவர் ஒரு மாபெரிய ஹதீஸ் கலை அறிஞர். இவ்வளவு தான் வருகிறது. இதிலே நெடுத்த விஷயம் என்னென்றால் பின்னுக்கு வருகிறது. இந்த ஹதீஸ் என்னுடைய கருத்தை பார்த்தால் என்ன விளங்குகிறது? நோன்பை விடுமாறு ஆரையோ பட்டிருப்பார்கள் மதீனத்து மக்கள். ஏண்டா பிரியாண கூட்டம் தானே, நோன்போடு இல்லை. மதினத்து மக்கள் நோம்பு பிடிச்சிக்கிருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் புறையாண்டதாக வந்த கூட்டம் செய்தியை சொன்னதால் அவர் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள். இதைத்தான் சாதாரண விளங்கலாம். இதை சொல்லிவிட்டு சை லைஃப்ங்கிற சப்ஜெக்டை விட்டு விட்டு இது
இமாம் பைஹக்கி என்ன சொல்றார்னா, பைஹக்கி இமாம் இடத்துல இது ஆதாரமானது. அவர் சொன்னார், இதே கருத்திலேதான் இமாம் ஷுபாவும் இமாம் ஹுசைமும் அபு பிஸ்ரை தொட்டும் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இதே கருத்தில் என்றால் நோன்பை விடுமாறு ஏவப்பட்ட யாரு? மதினத்து மக்கள். அப்ப என்னவென்றால், ஷூபாவினுடைய அறிவிப்பிலே அவர்களுக்கு ஏவினார்கள் என்று வந்ததெல்லாம், அந்த அவர்கள் என்பது யாரை பார்த்து மீளுகிறது? மதினத்து மக்கள், நோன்பை பிடித்திருந்தவர்களை பார்த்து மீளுகிறது. எனவே அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார் என்பது பிரயாண கூட்டத்துக்கு அல்ல. இப்படித்தான் இந்த இந்த ஹதீஸினுடைய கருத்து என்று இமாம் பைஹக்கி அவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். என்ன பிரச்சனை என்றால், நாம் சொந்த பாஷை அரபு இல்லாததால் அரபு பாஷையை படித்துக்கொண்டு நாங்கள் சில ஹதீஸ்களுக்கு மொழிபெயர்ப்பு பார்க்குற போது நம்மளை சிந்தனையில் சில கருத்தை வச்சுக்கு பார்த்து நாம் விளக்கம் கொடுக்கும். அதனால் அரபிகள் அந்த ஹதீஸ்களை எப்படி சாதாரணமாக அவருடைய லஹ்ஜாவிலே அந்த அந்த நடையில் எப்படி விளங்குவார்களோ, அதற்கு மாத்திரமாக பிழையான விளக்கம் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. இதுதான் அங்கே நடக்கிறது. பாஷையை, அந்த பாஷைக்குரியவர்கள், அந்த பாஷையை பேசினவர்கள், அந்த பாஷைக்கு சொந்தமானவர்கள் விளங்கின மாதிரி விளங்கினால் இந்த பிரச்சனை வராது. அன்பிற்குரிய சகோதரே, ஆக இவ்வாறு மிக தெளிவாக வருகிறது. இதே மாதிரி இதே சூபாவை தொட்டும் இன்னொரு அறிவிப்பும் வருகிறது. அதிலேயும் படற்கையிலே தான் வருகிறது. அது அல் ஃபவாயிது ஷஹீர் பில் கைலானியாத் என்ற கிதாபிமா அபூபக்கர் ஷாபிக்குரிய கிதாபிலே வருகிறது. அதில் எப்படி வருகிறது என்றால், சஹாபாக்கள் ரமலானிலே நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். சூபா சொன்னதாக ஒரு பிரயாண கூட்டம் பாதநிறுதியிலே வந்தார்கள். புரை கண்டதா, நேற்று புரை கண்டதா சாற்றி வந்தார்கள். நபிகளார் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள். இதில் சூபாவிடம் கேட்டதாக வரக்கூடிய இந்த அம்ரு பின் மர்சூக் கண்டர் வருகிறார். அவர் ஒரு உறுதியான அறிவிப்பாளர், ஆனால் அவரில் சில தவறு வருகிறது என்று இமாம் இப்னு ஹஜரும் சொல்லியிருக்கிறார், இமாம் ஜஹபியும் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தத்தில் அவர் உறுதியான ஒரு அறிவிப்பாளர், சில தவறும் அவரில் வரும் என்று சொல்லியிருக்கார். இங்கே இவர் கூறுகின்ற இந்த வார்த்தை இதற்கேத்த மாதிரி தான் முன்னுக்கு சொல்லப்பட்ட நிறைய பேர் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு தவறும் இங்கே இல்லை, இது ஒரு விடயம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி மதீனத்திலே இருந்த மக்கள் பிறையை காணாமல் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்ததால் அவர்களுக்குத்தான் பிரயாண செய்தியினுடைய செய்தி, புறையில் கண்ட செய்தி கிடைத்த போது ரசூலுல்லா நோன்பை விடுமாறு ஏவியதாகவும், அவர்களோடு மறுநாள் தொழுந்தனலுக்கு போகச் சொன்ன மாதிரியுமாக எல்லா ஹதீஸின்களும் விளங்கி இருக்க, அதான் அந்த ஹதீஸினுடைய வெளிப்படையான மொழிபெயர்ப்பாகவும் இருக்க, தவறுதலான முறையில் ஒரு அறிவிப்பிலே வந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, ஒரு அறிவிப்பில் வந்த ஒரு என்றால் ஒரு 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 வார்த்தையை வைத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிலர் மிகவும் கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்தாமல் வந்த பிரயாண கூட்டம், பிரயாண கூட்டம் என்ற அடிப்படை நோன்பு பிடித்து வருவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிடிப்பார்கள், பிடிக்காமலும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிக்கப்பட்ட ஹதீஸிலே நோன்பு பிடித்தார்கள் என்றது அடிப்படையில் வரவில்லை. ஏன்? ரமலானுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் அடிப்படையில் சொல்ல போது, உங்களுக்கு ரமலானுடைய மாதம் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கு வைக்கான் என்று சொல்லிவிட்டு, உங்களில் யார் நோயாளியாக இருந்தாரோ அல்லது யார் பிரயாணத்தில் இருந்தாரோ அவர் வேறு நாளை நோன்பு பிடிக்கட்டும் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இது தெரியாதவர்கள் சஹாபாக்கள் அல்ல. அடுத்ததாக அந்த ஹதீஸினுடைய போங்கிலே எப்படி இருக்கின்றால், பிரயாண கூட்டம் வந்தவர்கள் ஊரிலே இவர்கள் நோன்பு பிடித்திருப்பதை பார்த்துவிட்டு சாட்சி சொல்கிறார்கள், சான்று பார்ந்தார்கள், நாங்கள் நோன்பு கண்டு நோன்பு நீங்கள் பிரித்து கொண்டிருக்கிறீர்கள்,
நாங்கள் புறையை கண்டு விட்டு வருகிறோம் என்று சான்று பாழ்ந்தார்கள் என்றால் இன்று பெருநாளுடைய நாள் தெரியாமல் பிடித்திருக்கிறீர்களே என்பதற்குரிய சாயலிலே தான் அந்த ஹதீஸினுடைய நடை இருக்கிறது. அது அந்த அரபிய லஹ்ஜாவிலே அந்த போங்கிலே சாதாரணமாக விளங்கக்கூடியது. எனவே சாட்சி பாடுகிறார்கள் என்றால் அதில் கருத்தே அவர்கள் இந்த செயலுக்கு தெரியாமல் செய்ததால் நாங்கள் பிறையை கண்டு வென்றோம் என்று ஒரு ஒரு உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இது நோன்பு பிடிக்கிறதற்குரிய நாள் அல்ல என்பதை புலப்படுத்துவதற்காக. எனவே இவ்வாறு தெளிவாக வந்த ஒரு ஹதீஸை தவறான முறையிலே கருத்து கொடுத்து ஊருக்கூர் நாம் நமது ஊரிலே பிறை பார்க்க வேண்டும், பிறருடைய செய்தியை ஏற்கக்கூடாது என்று வாதிடுவது ஒரு மாபெரிய தவறாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்றால் இந்த கட்டளை அது நாம் பிறையை 29 நாள் பூர்த்தி அடைந்ததன் பின் நாம் பிறையை காணாவிட்டாலும் வேட்டேரியாவில் இருந்து அது எங்கிருந்தாலும் சரி பிறை கண்டதா செய்து வந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. சிலர் கேட்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கத்திலே வந்தார்கள், எனவே அவ்வாறு இருப்பதால் இதிலிருந்து நாம் எப்படி அதனை சாத்தியப்படுத்துவது என்று கேட்பார்கள். நாங்களும் சொல்கிறோம், ரசூலுல்லாவினுடைய ஒரு செய்தி அதிலிருந்து அதிகமான விளக்கங்களை விளங்கலாம், ஆழமான கருத்துக்களை ரசூலுல்லா முன்வைத்திருப்பார்கள். நபியலாருடைய காலத்திலே இஸ்லாமிய வட்டம் அவர்களுக்கு சிறிசாக இருந்தது. அதனால் மதினாவுக்குள்ளே அவர்களுடைய மதினாவை அண்டை ஏரியாவிலே அவர்கள் ஒரு நாடை போன்று இருந்தார்கள். இந்த வேளையில் எங்கேயோ இருந்து வந்தவர்களிடமிருந்து எதையும் கேட்காமல் ரசூலுல்லா அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டால் என்றால் அதில் இந்த கியாம நாள் வரையில் உள்ளவர்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் தொழில்நுட்பம் முன்னேறினாலும் அந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிற போது நீங்கள் காணாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு விடயத்திற்கு ஒரு முன்னோடியாக சொல்லியிருக்கிறார்கள். அது நபிகளாருடைய சொல்லிலேயும் அந்த விரிஞ்ச கருத்து வரும், செயலிலேயும் ஒரு கியாம நாள் வரைக்கும் உள்ள பிரச்சனைக்கு தீர்வாக வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரி, இந்த வேளையில் நாங்கள் இவ்வாறு சொல்ல போது குறுக்கால் வருகின்ற கேள்விதான், அப்ப நீங்கள் பிறையை கண்டு நோன்பு பிடிக்கிற போது அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் பெருநாள் எடுக்கிற போது நீங்கள் பெருநாள் எடுக்கிற அமெரிக்காவில் இருப்பவர்கள் அப்போது இரவில் இருப்பார்களே, நீங்கள் நோன்பு நோற்றால் அவர்கள் இரவில் இருப்பார்கள், அவர்களும் நோன்பு பிடி நோப்பதா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. என்ன சொல்கிறோம், மாதம் என்பது ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று 29. 29 முடிந்து விட்டது, பிறையை நாங்கள் காணவில்லை. இதேவேளை ஒரு சாரர் உலகத்திலே 28 இருந்து கொண்டிருப்பார்கள், 28 முடிக்காமல் 29 முடிக்காமல் இருந்து கொண்டிருப்ப 29 இருந்து கொண்டிருப்பார்கள். 29 இருந்து கொண்டிருப்பவர்கள் இருட்டில இருப்பவர்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் 29 முடித்து விட்டு அவர்கள் நோன்பை நோற்பார்கள். ஏன், ஒவ்வொருவருக்கும் அந்த மாதம் பூர்த்தியாக வேண்டும், ஒவ்வொருவரும் 29 பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே இதேவேளை இன்னும் சிலர் 29 பூர்த்தி செய்து விட்டு காலையில் இருப்பார்கள், அவர்களுக்கு அப்போதுதான் செய்தி வந்துவிட்டால் மாதம் 29 பூர்த்தியாகி விட்டது, எங்களுக்கு தெரியாமல் போனது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பின்பற்றலை அந்த முறையை வைத்து நாங்கள் உடனடியாக மாதத்தை 29 பூர்த்தி செய்து விட்டு பெருநாளை எடுத்துக்கொள்வது, இவ்வாறு வழங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் சொல்ல போது இதற்கு மாற்றமாக கருத்தில் உள்ளவர்கள் வைக்கக்கூடிய சில வாதங்கள் இருக்கிறது, அந்த வாதங்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர், ஒன்று கேட்பார்கள், சந்திரகிரகணம்
அல்லது சூரிய கிரகணம். இப்போ ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நீங்கள் சந்திர கிரகணத்தை கண்டால் பார்த்தால் அதற்காக தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லுகிற ஹதீஸை வைத்து, கிரகணத்தை கண்டால் தொழுங்கள் என்கிற ஹதீஸை வைத்து, கிரகணத்தை கண்டால் தொழுங்கள் என்று வருகிறது தானே, அதே மாதிரி தான் புரைக்கும் வருகிறது. எனவே கிரகணத்தை கண்டால் கண்டவர்கள் தொழுவார்கள், உலகில் உள்ள எல்லோரும் தொழுவதில்லை. அதே மாதிரி தானே புரைக்கும் கண்டவர்கள் தானே தொழ வேண்டும். உலகில் உள்ளவர்கள் எப்படி நோன்பையை பிடிப்பது? இரண்டுக்கும் கண்டவர் என்ற வார்த்தை தானே வருகிறது என்று ஒரு கேள்வியை கேட்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, கிரகணத்தை கண்டால் கண்டவர்கள் கண்ட நேரத்தில் தொழுவது, பிரணம் வந்துவிட்டால் கண்டுவிட்டால் தொழ வேண்டும். பிறையை கண்டால் கண்டவர்கள் கண்டவுடன் நோம்பு பிடிக்கிறதா? யாராவது இந்த கேள்வியை கேட்பவர்கள் கூட பிறையை கண்டால் கண்டவுடன் நோம்பு பிடிப்பாங்களா? பிறையை காணுதல் என்பது மாதம் தொடங்கிவிட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. மாதம் தொடங்கிவிட்டது என்பதுதான் ஊர்ஜிதமானதை தவிர, நோம்பு முடிப்பது என்பது அதற்குரிய நேரம் பெற வேண்டும். என்ன நேரம்? சகருடைய நேரம் பெற வேண்டும். எனவே அவன் சகருடைய நேரத்திலிருந்து நோம்பை நோற்பான். கிரானத்தை கண்டால் நோம்பு தொழுங்கள் என்ற மாதிரி மாதம் தொடங்கிவிட்டால் நோம்பு முடிக்கிற ஹதீஸ் அல்ல, அது வேறு இது வேறு. கருத்தை குழப்பதற்காக இவ்வாறான சில வாதங்களை பிழையான முறையில் வைக்கிறார்கள். மாதம் தொடங்கிவிட்டது பிறை தென்பட்டு விட்டது என்றால், மாதம் தொடங்கிவிட்டாலும் நோன்பை செய்வதற்கான நேரம் தொடங்கவில்லை. யாருக்கு? இரவையில் இருப்பவனுக்கு. அவன் சகர் பொழுதை அடைய வேண்டும். ஒருவன் காலை பொழுதில் இருந்தான், அவனுக்கு அப்போதுதான் செய்தி வந்தது இன்று தலை நோன்பு என்றால், அவன் நோன்பு பிடிக்கிறது நோன்பை அவன் தொடர வேண்டும். இது சம்பந்தமாக என்னுடைய முந்தைய ஸ்பீச்சுகளிலே பேசியிருக்கிறேன். அதனோடு தேவைப்பட்டவர்கள் அதற்குரிய சீடியை எடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே கிரகணத்தோடு சம்பந்தப்படுத்தி, கிரகணத்தை கண்டால் தொழுவதென்பது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது. பகலில் இருக்கிறவன் சூரிய கிரகணத்தை காண்கின்றான். பகலில் இருப்பவனுக்குத்தான் அது மறைகிறது சூரியன், என அவனுக்கு கிரணம் ஏற்பட்டது என்றால் அது அந்த கிரணம் போகும் வரை தொழ வேண்டும். இருட்டில் இருப்பவனுக்கு அந்த வேளையில் ஒரு சாரார் இரவையில் இருப்பார்கள், அவர்களுக்கு கிரணம் அல்ல. இரவு பொழுதில் உள்ளவர்கள் அவர்கள் தொழுவது அல்ல. இது வேறு, நோன்பு மாதம் தொடங்குறது என்பது வேறு. நோன்பு மாதம் தொடங்கினால் எவர்கள் 29 முடித்தார்களோ அவர்கள் தலை நோன்பை பிடிப்பார்கள். ஷாபானுடைய 29 முடித்தார் அவர். அப்படியே ஒவ்வொருவரும் 29 முடித்தவர்கள் நோன்பை பிடித்துக் கொண்டே வருவார்கள். சிலர் 29 நாளையிலே இருந்திருப்பார்கள். அவர்கள் எப்போது நாள் தொடங்குமோ, அவர்கள் எப்போது 29 முடிப்பார்களோ அப்போது அவர்கள் தொடர்வார்கள், மறு மாதத்தை தொடர்வார்கள். எனவே இவ்வாறான பிழையான வாதங்களை வைப்பது தவறாம். அன்பிக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான இதனோடு சம்பந்தப்படவுள்ள ஒரு ஆய்வுக்கு போவோம். என்னவென்றால், இவ்வாறு நாங்கள் விளக்கங்களை நபியலாருடைய ஹதீஸை வைத்தே விளங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் பிறை பார்க்க தேவையில்லை, யார் பிறை கண்டாலும் அந்த செய்தி வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லுகிற போது, அங்கே ஒரு முக்கியமான ஒரு மறுப்பு முன்வைக்கப்படுகிறது. இமாம், அதாவது குறைப் என்ற தாபியின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு மறுப்பு வைக்கப்படுகிறது. அதற்கு நுழைவதற்கு முன் ஒரு விஷயத்தை விளங்குவோம். அதாவது, ஏனென்றால் அந்த ஹதீஸை தவறாக விளங்கி இருக்கிறார்கள். என்னவென்றால், மார்க்கமாக எடுத்துக்கொள்வது ரசூலுல்லாவுடைய ஹதீஸை மட்டும்தான். சஹாபாக்களுடைய ஒரு ஹதீஸிலிருந்து ஒரு சஹாபி வழங்கிய விளக்கம் அல்ல, ஒரு தாபியின் வழங்கிய விளக்கம் மார்க்கமாகாது.
மொழிபெயர்ப்பு என்பது வேறு, விளக்கம் என்பது வேறு. இதற்கு முந்தி நாம் பேசியது மொழிபெயர்ப்பை பற்றியது. மொழிபெயர்ப்பில் தவறுவிட்டார்கள் என்பதுதான் நான் முந்தி பேசினேன். இப்போ அது பேச போகிறது விளக்கத்தில் தவறுவிட்டார்கள். அதற்கு உதாரணமாக அன்பிக்குரிய சகோதரர்களே, ஒரு நபியலாரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியிலிருந்து சில வேளை சஹாபாக்கள் எல்லோரும் ஒருமித்த விளக்கத்தை சொல்வார்கள். இது இப்படித்தான் நாங்கள் வழங்குகிறோம் என்று. சில வேளை ஒரே செய்தியிலிருந்து வெவ்வேறுபட்ட விளக்கங்கள் வெவ்வேறு சஹாபாக்கள் சொல்வார்கள். இவ்வாறு வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை தொட்டும் ஒரு விஷயமாயினும் எத்தி வையுங்கள் என்று சொன்ன நபி. அதே வேளை சொல்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில், ஃபர்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியன், எத்தி வைப்பவரை விட, அதாவது என்னிடமிருந்து கேட்டு எத்தி வைப்பவரை விட, அது நபியிடம் இருந்தென்றாலும் சரிதான் அல்லது இன்னொரு நபரிடம் இருந்தென்றாலும் சரிதான், நேரடியாக கேட்டு அந்த செய்தியை எத்தி வைப்பவரை விட அந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர் விளக்கசாலியாக இருக்கலாம், சில வேளை விளங்குவார் என்ற ஒரு பொது விதியை சொன்னார்கள். உதாரணமாக இப்போ நான் என்னோட நெருங்கி பழகிய ஒருவர் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவர் என்னை விசுவாசமாக ரொம்பவும் விசுவாசமாக எண்ணி இருக்கார் என்ற பேச்சு நடவடிக்கை எல்லாம் அவருக்கு தெரியும். என்னை பற்றி ஒரு தவறான செய்தி இன்னொருவர் என்னிடமிருந்து கேட்டதாக அவரிடம் போய் சொல்லுகிறார். அப்போது அவர் முதலாவது நபர் என்னை பற்றி நல்ல முறையில் வழங்கியவர், அவர் இவருடைய செய்தி போகிற போது சில வேளை சொல்வார், நீங்கள் இப்படித்தானா கேட்டீர்கள், இப்படி மௌலவி சொல்றவர் இல்லையே, அவர் என்ன சொன்னார், ஓ நீங்கள் சில வேளை தவறா புரிஞ்சிருக்கலாம் என்று வந்து என்னிடம் கேட்பார். கேட்டால் அப்போது நான் என்ன சொல்வேன், நான் சொன்ன செய்தியை சொல்வேன். சொல்ல போது நான் சொல்கிறேன், நான் சொன்னது என்னவோ, தம்பி விளங்கியது என்னவோ, விளங்கி உங்கள்கிட்ட தவறான முறையில் மெசேஜை கொடுத்துருக்காருன்னு சொல்வேன். இப்படி நடக்கிறதா இல்லையா? நான் என்னத்தையும் சொன்னேன், அவன் என்னையை விளங்கி உங்கள்கிட்ட தவறான முறையில் வந்து சொல்லியிருக்கான். அப்போ தவறான முறையில் விளங்கியவர் அந்த செய்தியை நான் சொன்னதாக சொன்னபோது அந்த செய்தியை கேட்டு அவர் என்னை பற்றிய நல்ல தெளிவோடு இருந்ததால் இப்படி மௌலவி சொல்லியிருக்க மாட்டார், அவர் அப்படி சொல்லவர் அல்ல, நீங்கள் தவறாக வழங்கும் வாய்ப்பு இருக்கு, எதுக்கு மௌலவிட்ட போய் கேட்போம் என்று கேட்கார். இப்படி சாதாரணமாக வாழ்க்கையில் நடக்கிறது. எனவே இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுபவர் நேரடியாக கேட்டதை இவரை விடவும் சில வேளையில் வழங்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பிக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான விளக்கங்கள் நபியலாருடைய சஹாபாக்களுடைய வரலாற்றிலேயும் வருகிறது. சஹாபாக்களை ஒருவருக்கொருவர் குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு வெவ்வேறுபட்ட விளக்கத்தை கொடுப்பார்கள். ஒரே வசனம் வெவ்வேறுபட்ட விளக்கம். உதாரணமாக இங்கே பார்ப்போம், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நோன்போடு சம்பந்தப்பட ஒரு வசனத்தை சொல்கிறான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். சூரத்துல் பக்ராவிலே வருகிறது நோன்போடு உள்ள வசனம். நோன்பு பிடிக்க சக்தி பெற்றவர்களுக்கு மீது அவசியமாகும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மூலம், அதாவது அவர்கள் தண்டம் கொடுப்பது, அதாவது நோன்பை விட்டதற்காக பரிகாரம் செய்து கொள்வது என்று சொல்கிறான். இந்த வசனத்தை சம்பந்தப்படுத்தி முஆத் ரலியல்லாஹு சொல்லும்போது சொல்கிறார்கள், ஆரம்ப காலத்திலே விரும்பியவர் நோன்பை பிடிப்பார், விரும்பியவர் நோன்பை விடுவார். இப்படித்தான் இருந்தது நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில். ஆனால் நோன்பை விட்டவர் என்ன செய்வார், அவர் விட்ட நோன்புக்காக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பார். இது ஆரம்பத்தில் இருந்தது. இதற்கு தான் இந்த வாலல்லதீன யுதீகூன ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் என்ற வசனம் இறங்கியது. இங்கே இந்த வசனத்தின் சட்டம் பின்னர் மாற்றப்படுகிறது. அதனை அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லா அவர்களும் சொல்கிறார்கள், சலமத் பின் அக்பர் அலி அல்லாஹ் சொன்னார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. என்னையாம் ஷவுர், அதாவது
The Valaladina, Itikuna, who Vidyatun Tamu Miskin, Virimbia, Nombai Pudikala, Pudika Vital, our Vidya Kurupa, the Inbadar Kuria, and the Saturday. Shahru Ramalan and Lady Unzilabil Kuran, Hudalina, Subayina, Timinal Huda will Furkan, Faman Shai, the Mingumusahra, Aliasum. Ramalan and Madatila, Nombu, Karamia, and the Kuran Rakapata, and Allah Solivity in the Suluran. Ungalilia, Ramala Madate Adahiraro, our Norman or Katum in Ravasan of Mirangi, Mati Vitadi Nera Toda in the Vimbu or Nombudikila, Vimbu or Vidya Kurkala, Anal Yarungal Ramala Madate Adahiraro, our Nombu Pudikatum and Katala Vandadum and the Satum Mata Patavitadi. Yereva in the Vasanam. Munuku, Virimbi or Nombu Kalam, Virimbi or Nombai Budalam, Vidya Kurukalam under Satate, Matu Muhammad Rakapata the entry, Yar Solura Inge, the Sahabikal Solura in the Vasarate, Siler, over Urukum Brevar Kavendum, over Natukum Brevar Kavendum in Badrika, Arama Kulnar, and the Tabara Avaral in the Ungalia Ramala Madati Adahiraro, our Nombu Nurkatuminral, Silla Ramala Madati, Apa Ungalia Adevar, our Nombu Nurkatuminral, Silla Adayama the Milkalandani, in a way, Yellow Morene Ramadayama Tarilendri, Solurar, Nangalamaditan Chuno, other Kalan the Vasana Marangi, the other Vishim, either Yarangi, the international Purea, local Purea under the Kato, the Karangaville, other Vishim, or Vadatikwe to Kundal. International Yerka Vendiman to Sundavergal, over Verum, whatever Lelo or Moran Erat Nombudi Kavendiman to Sundaville Yarkirotumba, the Mudin the Vita, our Nombay Lotpa, Mudia, our Ki, Sonangita, our Ki, Nombu, Adamada Mudia Pogre, our Adan Jaduma, Nombay Notpa, Undu, Aladi, whatever Ki say the Teria in the Teria in the Dal. Our Nombu Pudikamal in Dal, Pinder our Kateria and there's Ramaladi Madaman, and they are Nombay Notepad. In a way, in the Vasarati in the Ramala Madaman in the Kateria and Dal or Nombay Pudikavandum in Vade, Velanga Padu, Raka Patta in Vade, Terin the Huluru. In Saman the Mane, Mela the Iverangal, in the Vasanatu, Saman the Patta Mela the Iverangal. நான் பேசிய மற்ற சீடிகளில் இருக்கிறது அதை எடுத்துக்கிட்டு வழங்கிக் கொள்ளுங்கள் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த குர்ஆன் வசனம் சிலர் இன்றைக்கு நோன்பு சிலர் நாளைக்கு நோன்பு சிலர் மறுநாளைக்கு நோன்பு பிடிப்பதற்கு நிரப்பப்படவில்லை இந்த வசனத்தின் விளக்கம் அதுவாகத்தான் இருக்கும் என்றிருந்தால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிற போது Piriana Kutatar, say the great to the Viti, our Lombu Pritrike Tevaili. Nombay Vitrikavan de Tevaili, Ungal Kumali Nombu, Engel Kengal Nombu Tirikavan, and I'll tell you, eh? Tata Telavan de Vitari, Parain say the Engel Kipalan Kadita, and I'll Anger Ramalan de Madati, and in the Vitom, and I'll an angle Ramalan de Madati, Vitivity, Sabal de Madati, Torangi Vitom, and a Nombu in the Vita, and our Muditukundu Vitari. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த இதில் நான் எடுத்த சப்ஜெக்ட் என்னவென்றால் குறிப்பாக இந்த வஅலல்லதீன யுதீகூன ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன் என்ற வசனத்தின் சட்டம் மாற்றப்பட்டு விட்டது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் உங்களிலே யார் ரமலா மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்க வேண்டும் என்ற வசனத்தின் மூலம் மாற்றப்பட்டு விட்டது என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அதே மாதிரி ஸலமத்து இப்னு அக்வர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அதே மாதிரி சஹாபாக்கள் முஹம்மது நபியளுடைய தோழர்கள் அவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள் அவ்வாறு சஹாபாக்கள் சொன்ன செய்திகள் அதாவது இந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் வேறொரு வசனத்தின் மூலமா மாற்றப்பட்டு விட்டது வேறொரு வசனத்தின் அதாவது அந்த சூபு ஹைருல்லக்கும் நீங்கள் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது என்ற வார்த்தையின் மூலமாக மாற்றப்பட்டு விட்டது என்றும் சஹாபாக்கள் சொன்னதாகவும் ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார் ஆனால் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வசனத்தின் சட்டம் முழுசாக மாற்றப்படவில்லை என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்
அவர் என்ன சொல்கிறார் என்றால், வயது முதிர்ந்த பெரியாக்கள், வயது முதிர்ந்த பெண்கள், அவ்விரண்டு பேரும் நோன்பை பிடிப்பதற்கு சக்தி பெற்றிருந்தாலும் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஏழைக்கு உணவளிப்பார்கள். அவர்களுடைய விடயத்திலே இந்த வசனம் மாற்றப்படவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு வசனம், குர்ஆனுடைய ஒரு வசனம், இந்த வசனத்திலிருந்து ஒரு சஹாபி சொல்கிறார், சட்டம் எல்லோருக்கும் மாற்றப்பட்டு விட்டது. மற்றொரு சஹாபி, எல்லா பெரும்பான்மையான சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சட்டமே மாற்றப்பட்டு விட்டது என்று. இப்னு அப்பாஸ் மட்டும் சொல்கிறார், வயது போனவர்களுக்கு மாற்றப்படவில்லை என்று சொல்கிறார். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் சென்று ஒரு கேள்வி கேட்கிறார். உதாரணத்திற்கு என்ன கேள்வி கேட்க போகிறார், ஒரு வயதானவர் போய் கேட்கிறார் என்று வச்சுக்கொள்ளும். நான் ஒரு வயதானவன், நான் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டேன், எனக்கு நோன்பு பிடிக்க சக்தி இருக்கிறது, நான் நோன்பை விடலாமா அல்லது நோன்பை பிடிக்க வேண்டுமா என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்வார்கள், நீங்கள் விரும்பினால் நோன்பை விடலாம், விட்டு விட்டு ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்று சொன்னார் என்று வச்சுக்குவோம். இப்போ மாறி கேட்டால் அந்த நபர் எப்படி, இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், அல்லாஹ் சொல்லுகிறானா என்றால், அவர் என்ன சொல்வார், அல்லாஹ் வாலல்லதீன யுத்தீகூனோ ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், நோன்பு பிடிக்க சக்தி பெற்றவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லலாம் தானே என்று குர்ஆன் வசனத்தை தான் அவர் ஆதாரம் காட்ட வேண்டும். ஏன், அது அவருடைய கருத்து. ஆனால் மற்றவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த வசனத்தின் சட்டம் டோட்டலாக மாற்றப்பட்டு விட்டது, வயது முதிர்ந்தவர் நோன்பு பிடிக்க சக்தி இருந்தால் நோன்பு விடலாம் என்பது இல்லை, மொத்தமாக பிடிக்க ஆற்றல் ஒவ்வொருவரும் பிடிக்கத்தான் வேணும் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். இங்கே ஒரு குர்ஆன் வசனத்திலே ஒரு சஹாபி ஒரு விளக்கத்தை எடுத்து, அது அவர் வழங்குகின்ற விளக்கம், அவரை விளக்கத்துக்கு இப்படி, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு சட்டம் மாற்றப்படவில்லை என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஆதாரத்தை முன்வைக்கவில்லை, மாற்றப்படவில்லை, இந்த வசனத்திலிருந்து இது விதிவிலக்கு, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று அவர் சொல்லவில்லை. அவர் விளங்குகிறார், மற்றவர்கள் சொல்லார் மொத்தமாக மாற்றப்பட்டு விட்டது என்று மற்றவர்கள் சொல்லுகிறார். எனவே ஒரு சஹாபி ஒரு வார்த்தையை, ஒரு குர்ஆன் வசனத்தை, ஒரு ஹதீஸை முன்வைத்து அதிலிருந்து ஒரு விளக்கத்தை எடுத்தால், அந்த விளக்கம் அது அவருடைய விளக்கமாகத்தான் கொள்ளப்படும், வஹியாக கொள்ளப்படாது. எங்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளை, இறைவனுடைய வஹியை பின்பற்றுங்கள், இறைவனுடைய வஹியை பின்பற்ற வேண்டும், அது குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையும். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சஹாபி எடுக்கின்ற விளக்கம் இருக்கிறது, அது கருத்தாகும். இதில் நான் இன்னொன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசு 13, அவர் சின்ன சஹாபி. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபியல்லாஹ்விடம் இருந்து அதிகமான ஹதீஸ்களை நேரடியாக கேட்டார்கள் என்பதை விட நபியிடமும் கேட்டார்கள். அவர் சஹாபாக்களிடம் இருந்தும் நபியல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை கேட்டுவிட்டு நபியல்லாஹ் சொன்னதாக அறிவிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் சிறு பிராயத்திலே நபியல்லாஹ்வை இழந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அதிகமாக குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்களை வைத்து அவர் இஜ்திஹாத் செய்து விளக்கம் சொல்பவராக இருந்தார். அதுபோன்ற ஒருவர் தான் பெண்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அந்த அடிப்படையில் சஹாபி ஒருவர் குர்ஆன் வசனத்திலிருந்து ஒரு விளக்கத்தை எடுத்து சொன்னால் அது அவருடைய கருத்து என்று தான் சொல்ல வேண்டும், அதற்கு அவர் ஆதாரத்தை காட்டும் வரை. இங்கே இது மாதிரி தான் இந்த பிறையுடைய விடயத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் ஹதீஸையும் நாங்கள் விளங்க வேண்டி வருகிறது. அதை இப்போது அவதானிக்கும் அன்பிற்குரிய சகோதரே, இதன் காரணமாக இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் போதாது என்பதால் சுருக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது உம்முல் ஃபலில் என்கக்கூடிய பெண், குறைப் என்கக்கூடிய ஒரு தாபியினை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவில் இருக்கிற போது அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் அப்போது ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அப்போ அவர் சொல்லார், நான் சிரியாவுக்கு வந்து தேவையை முடித்து விட்டேன்,
அங்கே இருக்கிற போது ரமலானுடைய பிறைதென்பட்டது. நாங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை நாளை இரவு பிறையை கண்டுவிட்டு மதினாவிற்கு மாதத்தின் கடைசியிலே வந்தேன். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் கேட்டு பிறையை பற்றி கதைக்கிற போது எப்போது பிறையை கண்டீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், ஜும்மாவுடைய இரவையிலே பிறையை கண்டோம் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் நீ கண்டீரா என்று கேட்டார்கள். நாம் ஆமென்றேன். மக்கள் கண்டார்கள், நோன்பு பிடித்தார்கள், முஆவியாவும் நோன்பு பிடித்தார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நாங்கள் சனிக்கிழமை இரவு பிறையை கண்டோம் என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மாத 30 பூர்த்தியாகும் வரை அல்லது பிறையை காணும் வரை நோன்பு பிடித்து கொண்டுதான் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் 30 பூர்த்தி செய்யணும் அல்லது பிறையை காணும் வரை நோன்பை பிடித்து கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். இது அவர் சொல்கின்ற வார்த்தை. அன்புக்குரிய சகோதரே, இந்த வார்த்தை இருக்குத்தானே, இது இதற்கொப்பான வார்த்தை ரசூலுல்லாஹி ஹதீஸில் வருகிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். என்ன ஹதீஸி? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் பிறையை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள், பிறையை காணாமல் நோன்பை விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு மறைக்கப்பட்டால் நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு அறிவிப்பில், மாதம் என்பது 30 29 எனவே நீங்கள் பிறையை காணும் வரை நோன்பை பிடிக்காதீர்கள், உங்களுக்கு மறைக்கப்பட்டால் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று வருகிறது. எனவே இந்த ஹதீஸ், நீங்கள் பிறையை காணும் வரை நோன்பை பிடிக்காதீர்கள் அல்லது பிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள் என்றால், இந்த நீங்கள் என்ற வார்த்தை ஊரில் உள்ளவர்களை புரிந்து கொள்ளும், வெளியூரில் உள்ளவர்களை புரிந்து கொள்ளும். நீங்கள் பிறையை காணுதல் என்றால் நீங்கள் நேரடியாகவும் காணலாம் அல்லது வேற்றூரார்கள் கண்ட செய்தியை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஒன்று காணுதல் அல்லது கண்டவர் வந்து சொல்லுதல், அது உங்களுடைய பகுதி, உங்களுடைய பிரதேசம். அதற்கு அப்பால் எங்கிருந்து கண்டாலும் அந்த செய்தியை எடுக்கலாம் என்பதற்கு நபியலாருடைய ஒரு வரலாற்றை, நபியலாருடைய ஒரு ஹதீஸை முன்வைத்தோம். நபியலாருடைய இந்த சொல்லை, நபியலாருடைய செயல் இவ்வாறு விளங்கப்படுத்துகிறது என்பதை விளங்கப்படுத்தினோம். எனவே நீங்கள் பிறையை காணுதல் என்றால் முஸ்லீம் உம்மத்தில் யாரும் பிறையை காண வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. நீங்கள் பிறையை காணுதல் என்றால், பிறையை காணுதல் என்பது வெறுமனே பிறையை ஒவ்வொருவரும் பார்ப்பது என்பது ஒரு வணக்கம் அல்ல. பிறையை பார்ப்பதென்பது மாதம் தொடங்கிவிட்டது என்பதை அறிவதற்காக, மாதம் தொடங்கிவிட்டது என்பதை அறிவதற்காகத்தான் பிறையை பார்க்க சொன்னது. பிறை உங்களுக்கு தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால் பூர்த்தி செய்துவிட்டு மறுமாதத்தை தொடங்குங்கள். எனவே பார்த்தல் என்பது அதுவே தன்னிலே வணக்கம் என்றிருந்தால் ஒவ்வொரும் பார்க்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், பார்ப்பது என்பது வணக்கம் என்பதால் தான் ரசூலுல்லாஹ் துவா ஓத சென்னால் என்று. அந்த துவா ஓத சென்னை ஹதீஸே லைஃப், அது ஒரு ஆதாரம் அல்ல. எனவே நீங்கள் பிறையை பார்ப்பது என்பது மாதம் தொடங்கிவிட்டதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள், பிறையை காணும் வரை நீங்கள் நோன்பை பிடிக்காதீர்கள் அல்லது நோன்பை விடாதீர்கள், இல்லை என்றால் 30 பூர்த்தி செய்யுங்கள். இந்த ஹதீஸை வைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் காணும் வரை நாங்கள் பிடிச்சு கொண்டே இருப்போம் இல்லை 30 பூர்த்தி செய்வோம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். இது நபியலான ஹதீஸுக்கு நேர்பாடாக அவர்கள் எடுத்த ஒரு சட்டம். அவர்கள் அன்று அவர்கள் அவ்வாறு கூறிய அந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை ஒரு ஹதீஸுக்கு நேர்பாடான வார்த்தை. ஆனால் அவர்கள் நாங்கள் தான் காண வேண்டும் என்று அவர்கள் மதீனாவை மட்டுப்படுத்துகிறார்கள். அவடத்தை ரெண்டு விளக்கம் இருக்கிறது, வருவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை அவர்கள் சொன்னபோது அந்த தாபியின் கேட்கிறார், அவலா தக்தபி பிரூயத்தி முஆவியா,
அங்க முஆவியா கண்ட புறையின் செய்தியை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ள கூடாதா என்று கேட்கிறார். அதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். முஆவியாவின் செய்தியை நாம் எடுக்கக்கூடாது என்று அவர் சொல்லிவிட்டார். எடுப்பதில்லை. இந்த எடுப்பதில்லை என்பது நீங்கள் எடுக்க போதுமாக்கிக் கொள்ளக்கூடாதா என்பதற்கான பதில். அதுவும் அவருடைய சொந்த கருத்து. சரி, சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? இவ்வாறு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார் என்று சொன்னார். இந்த இவ்வாறு தான் என்று அவர் சொல்லுகிறாரே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்து இப்போது மூணு வார்த்தை வருகிறது. ஒன்று, நாங்கள் காணவும் வரை நோன்பு பிடித்து கொண்டே இருப்போம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். சொன்னதற்கு அவ்வாறு ஒரு தீர்ப்பை அவர் சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர் சொல்லுகிறார், அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி சொல்றார், இவ்வாறு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார். அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறு தான் ஏவினார் என்று அவர் கூறுகின்ற வார்த்தை, அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஏதும் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் நபியல்லாஹ்வுடைய வார்த்தையில் என்ன வந்திருக்கிறது? பிறையை காணும் வரை நோன்பை பிடியுங்கள், பிறையை காணாமல் நோன்பை பிடிக்காதீர்கள், பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள். இதுதான் வருகிறது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஏவலாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் அங்கே இருக்கிறது. அது இல்லாமல் நபியல்லாஹ்வுடைய வார்த்தையிலே ஒரு ஊரினுடைய புறையின் செய்தியை மற்ற ஊரார் எடுக்கக்கூடாது என்று வரவில்லை. மாறாக என்ன வருகிறது? நீங்கள் காணாவிட்டாலும் மற்ற ஏரியாவில் புறை கண்ட செய்தி வந்தால் அதை எடுக்கலாம் என்பதற்குரிய ஆதாரம்தான் வந்திருக்கிறது என்பதை நாம் அந்த பிரயாண கூட்டத்தின் ஹதீஸிலே பார்த்தோம். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையின் செய்தியை, வேற்றூராரின் செய்தியை எடுத்திருக்கிற போது அது தூரம் தொலை அங்கே தேவையில்லை, நபிகளார் கேட்கவில்லை, நாடு பகுதி ஒன்றும் பார்க்கவில்லை, எடுத்திருக்கிற போது இங்கே எடுக்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தை வைக்கப்படுதென்றால் நபிகளாருடைய செயலுக்கு மாற்றமாக இப்னு அப்பாஸ் தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொல்ல வேண்டியவர். ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது, அவர் சொன்ன அந்த இவ்வாறு தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள் என்பது நபியல்லாஹ்வுடைய ஹதீஸிலிருந்து அவர் வழங்கி கொண்ட ஒரு விளக்கம். இந்த விளக்கம் வேற்றூராரின் புறையை எடுக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்பது அல்ல. அதுவல்ல அவர்கள் சொன்னது, நாங்கள் கண்டு நாங்கள் பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே அவர்கள் நாங்கள் கண்டு நாங்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒன்று அவருடைய தீர்ப்பு. இரண்டாவது, அவர்கள் சொன்னது அந்த காலத்தை பொறுத்தவரை அதுதான் சரி. இப்போதும் இன்றுள்ள தொழில்நுட்பம் எல்லாம் இல்லாமலாகி கரண்ட் வசதியெல்லாம் போய் எங்களுடைய ஊரெல்லாம் நாங்கள் தான் பிறையை கண்டு நோன்பு பிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால், தூரத்து செய்தி எங்களுக்கு அதே நாளில் வராத நிலை ஏற்பட்டிருந்தால், முஆவியாவினுடைய செய்தி இப்னு அப்பாஸுக்கு அதே நாளில் வராத மாதிரி ஒரு கிழமைக்கு பிறகு, மூணு நாளைக்கு பிறகு, அஞ்சு நாளைக்கு பிறகுதான் ஒரு பகுதியிலே காண்கின்ற செய்தி வெறுமென்றிருந்தால் நாங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டி ஏற்படும். ஏன், ஒருவருடைய புறையின் செய்தி ஆரம்பத்தில் எடுத்தால், தலைப்புறையை எடுத்தால் இறுதிப்புறையின் செய்தியை எடுக்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் புறையின் செய்தியை ஆரம்பத்தில் எங்களுக்கு கண்ட செய்தி எங்களுக்கு வராது, வருவதென்றால் தூரமான இடத்திலிருந்து வருவதென்றால் நாலு நாள், அஞ்சு நாள், வாரம், ரெண்டு வாரம் எடுக்கும். இறுதிப்புறையின் செய்தியை எப்படி எடுப்பது? அவருடைய செய்தி இங்கே வருவதற்கு முன் ஊரில் உள்ளவர்கள் புறை கண்டுவிடுவார்கள், மூணு நாள் நாலு நாளைக்குள் இவர்கள் கண்டுவிடுவார்கள். எனவே தூரத்தில் உள்ளவர்களின் செய்தியை எடுப்பதென்றிருந்தால் அதே நாளில் செய்தி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு இல்லாத நிலை இந்த மின்சாரம் தொழில்நுட்பம் எல்லாம் போய்விட்டால் ஏற்படும். ஆனால் இப்போது எங்களுக்கு அந்த செய்தி உடனே வருகிறது. நபியாருக்கு அந்த நாளையில் செய்தி உடனே வந்தது, தூரத்தில் இருந்து செய்தி அதே நாளையில் வந்தது, அதனால் சாத்தியமானது எடுத்தார்கள். ஒன்று இவ்வாறு வழங்க வேண்டும். நபியாருடைய ஹதீஸுக்கு புறம்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பிறருடைய செய்தியை எடுக்கக்கூடாது என்று தீர்ப்பு கொடுத்தார்கள், நபியாருடைய செய்தியை தட்டிவிட்டு தீர்ப்பு கொடுத்தால் என்று சொல்லாமல், ஒன்று அவர்களுக்கு நபியலார் எடுத்த செய்தியை அவர்கள் அன்று அந்த செய்தி கிடைக்கும் என்றிருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை முஆவியாவை போன்று
மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பிறகுதான் செய்தி கிடைக்கக்கூடிய காலத்திலே அவ்வாறான தூரத்திலே வாழ்வோம் என்றால் எடுக்க இயலாது என்று இப்படி வழங்கி கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரே, இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸிலிருந்து அவர்கள் வழங்கிய விளக்கம். இந்த ஹாக்கத் அமரனார் ரசூலுல்லாஹ் நபிகளாரங்களுக்கு இப்படித்தான் ஏவினார்கள் என்பது அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை அங்கே சொல்லவில்லை. நபிகளாருடைய வார்த்தையை அவர் சொல்லி இந்த வார்த்தையிலே வந்திருக்கிறது பாருங்கள், உன்னாருடைய பிறருடைய செய்தியை நீங்கள் எடுக்கக்கூடாது, உங்களுடைய செய்தியை தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அப்போது சொல்லலாம் பிறருடைய செய்தியை நாம் எடுக்க இயலாம். ஆனால் அவர்கள் நபிகளாருடைய வார்த்தையை சொல்லவில்லை, அவர் தான் தனது பகுதியிலே பிறரை கண்டு நடைமுறைப்படுத்துகிறார் என்பதற்கு நபிகளாருடைய ஒரு ஹதீஸ் எடுகோலாக கொண்டவராக எடுகோலாக அவர் கொண்டார் என்று அவர் சொல்லவில்லை, மாறாக அதுதான் ஹதீஸ் என்று இருக்கிறது. அந்த ஹதீஸினுடைய வார்த்தைக்கு நேர்பாடாக அவர் சொல்லுகின்றார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸினுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹ் செயல் மூலமாக வழங்கப்படுத்துகிறார்கள். நீங்கள் காணாவிட்டாலும் வேறு ஊரிலே அது எவ்வளவு தூரம் என்றாலும் தூரமான ஊரிலிருந்து உங்களுக்கு செய்தி வந்தால் அந்த நாளையில் உங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அதை நீங்கள் எடுங்கள் என்று வழங்கப்படுத்தி இருக்க, செயல் மூலமாக நடைமுறைப்படுத்தி இருக்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த தீர்ப்பிலே நபிகளாருக்கு மாற்றமாக அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் அவர்களின் மீது ஒரு பாரத்தை போட்டு அவரையும் தட்டிவிடாமல் மாறாக அன்றுள்ள கால சூழலுக்கு அவ்வாறு தான் செய்ய வேண்டி வரும் என்று கூறலாம். அது அவர்கள் வழங்கிக் கொண்ட விளக்கம். இல்லை என்றிருந்தால் நபியலாருக்கு மாற்றமாக அவர்கள் சொன்னார்கள் என்று இருந்தாலும் அதை ஏற்க முடியாது. ஏன்? அது அவருடைய தனிப்பட்ட விளக்கம். ரசூலுல்லாவே செய்து காட்டி இருக்க அவர் ஏற்க முடியாது என்றார். இதை சொல்ல போது முஆவியாவின் செய்தியை தலைப்புறையில் தான் எடுக்க இயலாது என்றால் இறுதிப்புறையில் தான் எடுத்திருக்கலாம் தானே என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரே, நான் அதை சொல்லிவிட்டேன், தலைப்புறை எடுத்தால் இறுதிப்புறையும் எடுக்கக்கூடிய அமைப்பில் வாய்ப்பிருக்க வேண்டும். இல்லை என்றால் நோன்பினுடைய இபாதத்தை சரியாக செய்ய முடியாமல் ஆகிவிடும். இறுதி தலைப்புறையின் செய்தி ஒரு கிழமைக்கு புறவாக வந்து சேரும், இறுதிப்புறையின் செய்தியும் அப்படித்தான் கிழமை புறவு வந்து சேரும் என்றால் அதற்கிடையில் பெருநாளைக்குரிய புறையை நமது பகுதியிலேயே நாமல் கண்டு எடுத்து முடித்து விடுவோம். எனவே அந்த இறுதிப்புறையின் செய்தி ஒரு கிழமைக்கு புறவு வாரதில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். எனவே ஒரு வணக்கத்தை அதற்குரிய முறையிலே செய்யக்கூடிய வகையில் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற வேளையில்தான் அல்லாஹுத்தால எங்களிடம் அதை பற்றி கேள்வி கேட்பார். சந்தர்ப்பமும் சூழலும் காலமும் இருந்து நாங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் குற்றவாளிகள். சந்தர்ப்பம் சூழல் இல்லை, எல்லா வகையான தொழில்நுட்பமும் போய் எங்களுக்கு வேற்றூரில் நடக்கக்கூடிய செய்தியும் ஒன்றும் தெரியவில்லை என்றால் நாங்கள் கண்டுதான் நாங்கள் பிடிக்க வேண்டும் என்றுதான் விளங்க வேண்டும். ஆக இந்த ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஊரின் செய்தி அவருக்கு, எங்களுடைய ஊரின் செய்தி எங்களுக்கு என்றுதான் ஒரு விளக்கத்தை அவர்கள் விளங்கி சொல்லியிருந்தாலும் நபியலாருக்கு மாற்றமாக அவருடைய தீர்ப்பிருக்கும் என்றால் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. எனவே இவ்வாறு இரண்டு வகையில் அதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த குரைப் ரலியல்லாஹுடைய சம்பத்தோடு வந்தது. எனவே நான் பேசிய சுருக்கம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை ஒன்று இருக்கிற போது அந்த வார்த்தையை நபிகளாருடைய இன்னொரு வார்த்தை மூலம் வழங்கலாம், நபிகளாருடைய அதை நபிகளார் நடைமுறைப்படுத்தி காட்டிய செயல்முறை மூலம் வழங்கலாம். அதே நபிகளாருடைய வார்த்தைக்கு நபிகளாருடைய செயலுக்கு மாற்றமாக ஒரு சஹாபி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தால் அதனை எடுக்க முடியாது, அதற்கு வேறு காரணங்களைத்தான் கற்பிக்க வேண்டும். அது ஒன்று அவருக்கு ஆதாரம் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு விளங்கி கொண்டு விளக்க அடிப்படையிலே விட்டுவிட வேண்டியதுதான். இதை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இது எப்படி என்றால் நான் முந்தி சொன்னதை போன்று வாலல்லதீன யுதீகூன ஃபிதியத்து தாமு மிஸ்கின் என்ற வசனத்தின் மூலம் அங்கே யார் வழங்குகிறார்? இப்னு அப்பாஸ் அவர்கள் வயது போனவர்களுக்கு நோன்பை விடலாம், நோன்பு பிடிக்க ஆற்றலைந்தாலும் என்று அவர் விளங்குகின்ற ஒரு விளக்கத்தை போன்று அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை இவ்வாறு தான் இருக்கிறது என்று அவர் சொன்னாலும் அதற்கு அவர் அதை இதிலிருந்து அவ்வாறு விளங்குவதற்கான அந்த வார்த்தை எங்கே என்று நாம் அவரிடம் கேள்வி எழுப்பலாம். மற்ற சாபாக்கள் அவங்க ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள்.
எனவே அதிலிருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கத்தை எடுக்க முடியாது. அது மாதிரி தான் இது இந்த வரலாற்றிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொந்த கருத்தாக கருத்து கொள்ளப்படும். அன்பிக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறோம். அதாவது இவ்வாறு நாங்கள் கூறுகின்ற போது இந்த பிரயாண கூட்டத்தின் ஹதீஸை மறுக்கக்கூடிய, அதாவது ஊருக்கூர்தான் பிறை பார்க்க வேண்டும் ஒன்று. அடுத்ததாக பிரயாண கூட்டத்தினரைத்தான் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இன்னொரு முக்கியமான ஆதாரத்தை வைக்கிறார்கள் ஊருக்கூர் பிறைபார்க்க வேண்டும் என்பதற்கு. என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது நீங்கள் பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மறைந்து விட்டால், தெரியாதிருந்தால் என்ற கருத்தும் அந்த வார்த்தைக்கு வரும். ஏனென்றால் ஃபைன் ஹபி அலைக்கும் என்று ஒரு வார்த்தை வருகிறது, ஃபைன் ஹும்மா அலைக்கும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஃபைன் ஹும்மா அலைக்கும் என்றால் மறைக்கப்பட்டு விட்டால், ஹபி அலைக்கும் என்றால் மறைந்து விட்டால், அதை தெரியவில்லை என்றால், அதை கண்டுகொள்ளவில்லை என்றால் என்ற கருத்து வரும். அது புரியப்படவில்லை என்றால், புரியவில்லை என்றால் நீங்கள் 30 பூர்த்தி செய்ய சொல்லுங்கள். இந்த ஹதீஸிலே பிறையை கண்டால் நோன்பு பிடியுங்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று வருகுதானே. எனவே அவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால், இன்டர்நேஷனல் ரீதியாக எங்கேனும் ஒரு இடத்தில் பிறைதென்பட்டால் அதை எடுக்க முடியும் என்றிருந்தால், எங்கேனும் ஒரு இடத்தில் பிறைதென்பட்டால் எடுக்க முடியும் என்ற கருத்து அதான் சரி என்றிருந்தால், இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகிவிடுமே என்று சொல்கிறார்கள். என்ன, எங்கே மாற்றமாகிவிடுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால், மறைக்கப்பட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பிறை தோன்றினால் ஊருக்கூர் என்றால் தான், ஒரு இடத்தில் மறைஞ்சால் 30 பூர்த்தி செய்யலாம். இன்டர்நேஷனல் என்றால் ஒரு இடத்தில் மறைந்தால் இன்னொரு இடத்திலாவது நிகழும், பிறை தென்பட்டு விடும். எனவே நபி அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போயிடும் என்று யாருமே உலகத்தில் கண்டுபிடிக்காத ஒரு புதியதொரு ஒரு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். எனவே நபியலாட இந்த வார்த்தையை வேஸ்டாக பேத்திருமாம். எனவே நபியலாட அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்த வேண்டி வரும் என்றால் ஊருக்கூர் தான் நாம் காணணும். இது ஹதீஸினுடைய நாட்டவும் அதுவல்ல, சயின்டிஃபிக்கலாகவும் அது வராது. அன்பிற்குரிய சகோதரே, பிறை தென்படாமல் இருப்பது ஒன்று, மேகம் ஊட்டத்தால் பிறை தோன்றி தென்படாமல் இருக்கலாம். 29 பூர்த்தியை முடிந்து விட்டால் பிறை கட்டாயம் தென்படத்தான் வேணும் என்று கிடையாது. 29 பிறை தோன்றியதிலிருந்து 29 நாள் முடிந்து விட்டால் 29 நாளையில் பிறை தோன்றிவிடும், மேகம்தான் மறைக்கும் என்று விஞ்ஞானமும் சொல்லவில்லை. 29 நாளானாலும் பிறை கண்ணுக்கு தென்படக்கூடிய அளவுக்கு வளராமல் இருக்கும். வளராமல் இருந்தாலும் பிறை தென்படாது. எனவே பிறை உங்களுக்கு தென்படாவிட்டால், 29 பூர்த்தியாக தென்படாவிட்டால், 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால், மேகம் மூட்டினால் மட்டும்தான் பிறை தென்படாமல் இருக்கும் என்பது அல்ல. மேகம் மூட்டாமல் பிறை தோன்றாவிட்டால், கண்ணுக்கு தென்படக்கூடிய அளவுக்கு வளராவிட்டால் பிறை தென்படாது என்றிருந்தால் உலகத்தில் எங்கேயும் தென்படாது. ஏன், தென்படக்கூடிய அளவுக்கு வளரவில்லை. தென்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்தால்தான் ஒரு இடத்தில் தென்படாவிட்டால் இன்னொரு இடத்தில் தென்படும். தென்படக்கூடிய அளவுக்கு வளராவிட்டால் ஒரு இடத்திலும் தென்படாது. இது சயின்டிஃபிக்கலாக மார்க்க ரீதியாக இங்கே ரசூலுல்லாவுடைய நடவடிக்கை எடுத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் காணவில்லை, அவர்களுக்கு பிறை தென்படவில்லை. காணாத நபிகளார் என்ன செய்கிறார்கள்? 30 நினைச்சு நோன்பு முடிச்சிருக்கிறார்கள். இந்த வேளையில் தனக்கு தென்படாதது இன்னொரு இடத்தில் தென்பட்டு செய்தி வருகிறது. எனவே வருகிறதை வைத்து ரசூலுல்லாஹ் எடுக்கிறார்கள்.
மதினாவில் சிட்டியில் இருந்தவர்கள் காணவில்லை. கிராமப்புறத்தில் வந்து நாங்கபுரையை கண்டோம் என்று சொல்கிறார்கள். ஊரில் கண்டார்களா வெளியில் கண்டார்களா தெரியாது. எனவே தென்படாவிட்டால் நீங்கள் மாதத்தை கண்டுகொள்ளவில்லை, மாதம் தொடங்கவில்லை, உங்களுக்கு ஊர்ஜிதமாகவில்லை, ஆனால் நீங்கள் நோன்பை பிடிக்க இயலாது. ஆனால் தென்பட்டு விட்டது என்ற செய்தி உங்களுக்கு வந்துவிட்டால் அதை எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகிறார்கள். இந்த இரண்டு ஹதீஸையும் சேர்த்து இவ்வாறு வழங்க வேண்டும். இதற்கு மாற்றமாக, இவ்வாறு விளங்குவதற்கு மாற்றமாக அவர்கள் ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறை தென்படாவிட்டால், அதாவது மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டு விட்டால் என்று, மேகமூட்டத்தால் தான் மறையும் என்ற ஒரு கருத்தை கொடுத்து, வேறொன்றாலும் மறைவதல்ல, மேகமூட்டத்தால் தான் பிறை தென்பட்டு தெரியாமல் இருக்கும், பிறை 29 முடிஞ்சு தென்படாவிட்டால் மேகத்தால் மறைச்சிட்டு ஒரு கருத்தை கொடுத்து, எனவே தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதால், ரசூலுல்லாஹ் அந்த அடிப்படையில் தான் மதீனாவிலே நோன்பு பிடித்திருக்கிற போது 29 பூர்த்தியாகி 30 அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார் பிறை தென்படாததால், அந்த வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டம் சாட்சி சொன்ன போது, நபிகளால் பிரயாண கூட்டத்துக்குத்தான் நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று கருத்தை கொடுக்கணும். அப்பதான் அந்த ஹதீஸுக்கு நேர்பட்டு போகும். எந்த ஹதீஸுக்கு? மறைக்கப்பட்டால் நீங்கள் 30 பூர்த்தி செய்யுங்கள் ஹதீஸுக்கு. இந்த ஹதீஸுக்கு இப்படி ஒரு கருத்தை கொடுத்த தான் இதுக்கு நேர்பட்டு போகுமாம் என்று ஹதீஸில் வந்த வார்த்தையை மாற்றி கருத்தை கொடுத்துட்டார். முதல் ஹதீஸினுடைய டிரான்ஸ்லேஷனை எடுப்பது, டிரான்ஸ்லேஷனை எடுத்து இரண்டுக்கும் இடையில் ஒத்தும கருத்தை எடுக்கிறதை விட்டுவிட்டு டிரான்ஸ்லேஷனையே பிழையாக கொடுத்து இன்னொரு ஹதீஸில் நாம் ஒரு புதுமையான விளக்கத்தொண்டை வச்சுக்கொண்டு ஒரு ஹதீஸில் டிரான்ஸ்லேஷனை மாற்றி, இப்படி நான் அதைத்தான் சொன்னேன், ஒரு சில ஹதீஸ்கள் மிக கஷ்டப்பட்டு மொழிபெயர்ப்பிலே மாற்றங்கள் செய்யப்பட்டு கடுமையான முறையில் அந்த ஹதீஸ்கள் படுகின்றது பாடு, அல்லாஹ் தான் அறிவான். இப்படி சிரமத்தில் ஆழ்த்தப்படுகிறது. எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கு பிறை தென்பட்டால் நோன்பு பிடியுங்கள். பிறையில் தென்படவில்லையா, அது முஸ்லீம் உம்மத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. 29 முடிந்து விட்டது, பிறை தென்படவில்லை, பார்க்கிறீர்கள் தென்படவில்லை, அப்போது நோன்பு மாசமா, நீங்கள் 30 பூர்த்தி செஞ்சு நோம்பு பிடிப்பேன். ஒரு இடத்தில் தென்படவில்லை, இன்னொரு இடத்தில் தென்படுகிறதா, தென்பட்ட செய்தி உங்களுக்கு சுணங்கி வருகிறதா? எனவே மேகம் மறைத்தது உங்களுக்குத்தான், உங்களுக்கு மறைத்தால் இன்னொரு சாராருக்கு தெரிகிறது, தெரிந்தால் மாதம் தொடங்கிவிட்டது. மாதம் என்பது யாருக்கு? 29 பூர்த்தியான எல்லோருக்கும் மாதம்தான். மாதம் என்பது 29 முடிந்துவிட்டது, 29 முடிந்துவிட்டது. சிலருக்கு தென்படவில்லை, சிலருக்கு தென்பட்டது, தென்பட்டு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது, உடனே எடுங்கள். தென்பட்டதுக்கு பின்னாலும் எடுக்காமல் இருப்பது அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமாகும். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே பிறை மறைந்தால் உங்களுக்கு தென்படாவிட்டால், மாதம் அடிப்படை 29 இருந்தாலும் பிறையை கண்டுதான் முடிவெடுக்க வேண்டி இருப்பதால், உங்களுக்கு தென்படாமல் இருப்பதால் நீங்கள் 29 தானே நாம் முடித்துக் கொள்வோம் என்று பிரச்சனைப்பட தேவையில்லை, 30 பூர்த்தி செய்து கொண்டு போங்கள் என்ற கருத்திலே அது சாதாரணமான முறையிலே தான் அதை சொல்லுகிறார்கள். மாற்றமாக, தென்படவில்லை என்பதற்காக கட்டாயம் நம்முடைய ஊருக்குத்தான், ஊருக்கு தென்படவில்லை, அதனால் நான் கட்டாயம் 30 பூர்த்தி செய்யணும், வேறாரும் கண்டால் அதை ஏற்கக்கூடாது என்று இப்படி தவறான முறையிலே நபியலாருடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக விளங்குவது இது ஒரு பிழையான வாதம். பிறை மேகத்தால் மறையாமல் தெரியாமல் இருக்கலாம், அல்லது தோன்றாததால் கண்ணுக்கு புலப்படக்கூடிய அளவுக்கு வளராததால் தென்படாமல் இருக்கலாம், எப்படியோ தென்படாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இரண்டுக்கு முடம்பாடான ரெண்டு வார்த்தைகள் வருகிறது. ஒன்று வருகிறது ஹபியாலிக், உங்களுக்கு மறைந்திருந்தால், மறைந்திருந்தால் என்றால் தென்படாதிருந்தால்,
உங்களோட கண்களுக்கு புலப்படாதிருந்தால் வளர்ந்தும் தென்படாமல் இருக்கலாம். இன்னொன்று ஹும்மாலைக்கும் உங்களுக்கு மூடப்பட்டிருந்தால், தோன்றி மூடப்பட்டிருந்தால், உண்டு மேகத்தால் மூடப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய கண்களுக்கு அந்த அதை காண்கின்ற நிலைக்கு தெளிவில்லாமல் கண் பார்வைக்கு தெளிவாக தென்படாததால் உங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது, இடையில் உள்ள திரை உங்களுக்கு மறைத்திருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தால் மறைந்திருந்தால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால் தென்பட்டதற்கு பின்னும் நமக்கு நமக்குத்தானே என்று நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. வேற்றாரின் செய்தியை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சான்றாகத்தான் நபிகளாருடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை சாபித்தாக்கி வைத்திருக்கிறார். வேற்றாரின் செய்தியின் மூலம் உங்களுக்கு தென்படாமல் இருந்தால் வேறாரின் மூலமாக வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதற்கு மிக ஒரு சான்றாக, கியாம நாள் வரைக்கும் அது ஒரு வழிகாட்டியாக அந்த ஹதீஸ் எங்களுக்கு புத்திமதி சொல்லி கொண்டிருக்கிறது. அடம்பிடித்து கொண்டு நாங்கள் தான் காணணும் என்று நீங்கள் இருக்கக்கூடாது. வேற்றார் அது எங்கிருந்தாலும் 29 முடிந்து விட்டதா, நீங்கள் 30 நாளையை நெருங்கி போய்கொண்டிருக்கிறீர்களா, உடனே எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது என்று இந்த மாதிரி தான் விளங்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு ஒரு ஹதீஸிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தால் அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக இன்னொரு ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்பையை மாற்றி விடுவது என்பது அது ஒரு பிழையான அணுகுமுறையாகும் என்பதையும் கூறி இது சம்பந்தமாக இத்தோடு பேசியதை முடித்துக்கொள்கிறோம். எனவே அன்பிக்குரிய சகோதரே, சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தில் ஒன்று, சில ஹதீஸ்கள் அதாவது குறிப்பாக பிரயாண கூட்டத்தின் ஹதீஸு தவறான முறையில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய எல்லா அறிவிப்புகளையும் சேர்த்து ஹதீஸை தொகுத்து பார்க்காமல், அல்லது தொகுத்திருந்தாலும் சில ரிவாயத்தை மட்டும் வைத்து கருத்து கொடுத்து மற்ற ரிவாயத்துகள் ஒரு குறிக்கப்பட்ட அறிவிப்பாளரிலிருந்து வந்த மற்ற ரிவாயத்துகளை கருத்தில் கொள்ளாமல் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பிழையான விளக்கம், பிழையான மொழிபெயர்ப்பும் பிழையான விளக்கமும் சில அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒன்று. அடுத்ததாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சம்பவத்திலே, அதாவது அந்த சஹாபி ஒரு ஹதீஸிலிருந்து வழங்கிய அந்த விளக்கம், அது அதை வைத்து கொண்டு அதாவது நாங்கள் நமது ஊரிலே பார்க்க வேண்டும் என்று நபிவழிக்கு புறம்பாக சில விளக்கங்கள் கொடுத்து கொண்டு இருக்கப்படுகிறது. அது சஹாபியினுடைய விளக்கமே தவிர ரசூலுல்லாஹின் விளக்கம் அல்ல. ஒரு குர்ஆன் வசனத்திலிருந்தோ அல்ல ஒரு ஹதீஸிலிருந்தோ ஒரு சஹாபி ஒன்றை விளங்கி செயற்பட்டால் அது மார்க்கமில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் இந்த வாதத்தை வைக்கக்கூடிய சில சகோதரர்கள் சஹாபாக்கள் வருஷா வருஷம் ஜக்காத்து கொடு, அதாவது வருஷம் பூர்த்தியாகும் வரை ஒரு பொருளுக்கு ஜக்காத்தில்லை என்று தெளிவாக சொல்லி இருந்தும் அதில் பெரும்பான்மையான சஹாபாக்களிடம் அந்த கருத்து தான் இருக்கிறது என்ற நிலை, பெரும்பான்மை அறிஞரிடம் அந்த கருத்து தான் இருக்கிறதாக இருந்தும் கூட ஏன் எடுக்கவில்லை என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வஹியின் மூலமாக வரவில்லை தானே. எனவே சஹாபாக்களுடைய விளக்கத்தை நாங்கள் எப்படி எடுப்பதென்று தட்டக்கூடிய பல சகோதரர்கள் அதே சஹாபாக்கள் ஒரு ஹதீஸிலிருந்து வழங்குகிற விளக்கத்தை வைத்து நபியலாருடைய ஹதீஸ்களை நபியலாருடைய செயல் ரீதியான விளக்கத்தை தட்டி விடுவது அது தவறாகும். எனவே சஹாபாக்களுடைய விளக்கம் அது வகியாகாது, அது மார்க்கமாகாது. அதில் விரிவான இன்னும் சில சஹாபாக்களின் விளக்கங்களை எப்போது எடுத்துக்கொள்ளலாம் எப்போது தட்டிவிடலாம் என்பதிலே ஒரு விரிவான ஆய்வு ஒன்று இருந்தாலும் அது இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்வோம். சுருக்கமாக சொல்வதென்றால் அவர்களுடைய சொந்த விளக்கங்கள் மார்க்கமாக அமையாது, அது அடிப்படை விதி. எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த குறைபினுடைய சம்பவத்திலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்ன வார்த்தை சுருக்கமாக, பிறைய கண்ணு நோன்பு பிடியுங்கள், பிறைய கண்ணு நோன்பை விடுங்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்ற வார்த்தையும், அதே மாதிரி பிறைய கண்ணு நோன்பை பிடியுங்கள் என்றால் நாம் காணலாம், அல்லது வேற்றூரில் காணலாம், அல்லது வேற்று நாட்டில் காணலாம். 29 பூர்த்தி செய்து இருக்கிற போது நாங்கள் வேற்று பகுதியிலிருந்து மாதம் 29 முடிந்து விட்டது என்ற செய்தி வந்துவிட்டால் அங்கே அந்த செய்தியை ஏற்பது எங்களுக்கு அவசியம், கட்டாய கடமை. காரணம் ரசூலுல்லாஹ் மாதம் 29 என்ற அடிப்படையை போட்டுவிட்டு சொன்னதால் அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்று இதற்கு பின்னர் இந்த செய்திகளை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்வோம். கடைசி அன்பிக்குரிய சகோதரர்களே, ஒரு லைவான சம்பவத்தையும் சில சகோதரர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களிடத்தில் ஒரு சார் மஸ்ருக் என்ற தாபியின் ஹஜ் பெருநாளுடைய நாளையிலே, அதாவது அரபாவுடைய நாளையிலே வந்ததாகவும், அந்த நாளையில் ஆயிஷா அலி அவர் மஸ்ருக்கு நோன்பு பிடித்து கொண்டிருந்ததா, ஆயிஷா அலி அல்லாஹ்வான் அவர்கள் இவர்கள் இந்த நோன்பு பிடித்த மாதிரியான சம்பவம், நோன்பு பிடித்து கொண்டு இந்த மஸ்ருக்கு அந்த வேளையில் வந்தபோது அவருக்கு கஞ்சி கொடுக்க சொன்னதாகவும், அந்த வேளையில் அந்த மஸ்ருக்குங்கிறவர் இன்றைக்கு பெருநாளுடைய நாளாக இருக்க மாட்டாதா, நீங்கள் ஆயிஷனாய் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கா, பெருநாளுடைய நாளாக இருக்க மாட்டாதா, நீங்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கீங்களே என்று கேட்ட மாதிரியும் இப்படியான ஒரு சம்பவம் வருகிறது. இந்த சம்பவம் வந்து வருகின்ற எல்லா பாதையும் அறிவிப்பாளர் செய்யும் லைவானது, அதை வைத்து நான் பேச தேவையில்லை. இந்த லைவான சம்பவங்களை எல்லாம் இந்த சில சகோதரர்கள் தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக இந்த அளவுக்கு அதிஸ்துறை வளர்ந்திருந்தும் கூட தெரிந்திருந்தும் அதை ஆதாரமாக காட்டுகிறார்கள், ஒரு ஆதாரத்துக்கு எடுகோலாக கொண்டு வருகிறார்கள். ஹதீஸ்களை சஹாபாக்கள் தாபியங்கள் இப்படி வழங்கி நிற்கிறார்கள், அது மாதிரி நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்கு எடுகோலாக கொண்டு வருகிறார்கள். இது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விடயம். சஹாபாக்குடைய விளக்கத்தை எடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களே மீண்டும் அது போன்ற சம்பவங்களை நோக்கி போவது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. எனவே அது அந்த குர்ஆன் சுன்னா சஹியான ஹதீஸிலே வகையின் மூலம் வந்ததோடு நாங்கள் நின்று கொள்வோம். அல்லாஹ் பேசி எனக்கும் இதை விளங்கப்படுத்திய எனக்கு முடியுமானவரை நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இதில் அதாவது விடுபட்ட விடயங்கள், சில விடயங்கள் அல்ல பல விடயங்கள், பேசப்படாத விடயங்கள் மற்ற சீடியில் பேசப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த குறிப்பாக இந்த பிரியாண கூட்டத்துடைய ஹதீஸிலே ஒரு விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு விளக்கமாக இந்த ஹதீஸிலே உள்ள இதிலே முடிமானவரை சரியான ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு விமர்சனம் சொல் சில சில அறிஞர்கள் சில சில இடங்களில் சில குறைகளை சொல்லியிருந்தால் அந்த குறைகளுக்கும் அப்பால் சரியானதை மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே விமர்சனங்கள் சொல்லப்பட்டால் அதற்கு மீண்டும் அந்த விமர்சனங்கள் விரிவாக விமர்சனத்துக்கு பயிலில் சொல்ல வேண்டி ஏற்படும் எனவே என்பதை நான் முற்கூட்டி சொல்லி அல்லாஹு தஆலா பேசி எனக்கும் உங்களுக்கும் இதில் விளக்கத்தை தந்து நாம் இந்த உண்மைகளை எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் வேணாவாக இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ்.